இன்னைக்கு நாம ஒரு தீவுக்கு போக போறோம்ங்க. இது ஃபுல்லா டால்பினுடைய தலைகள் சார். டால்பினோட? ஆமா. எல்லோருக்கும் வணக்கம். என் பேர் கருணா. இப்போ நான் ராமேஸ்வரத்தில் இருக்கேங்க. இன்றைக்கி நாம் ஒரு தீவுக்கு போக போகிறோங்க. அதாவது நம்ம தமிழ்நாட்டில் இருந்து உள்ளுக்குள்ளே தள்ளி இருக்கிற ஒரு தீவுக்கு போக போகிறோம். அந்த ராமேஸ்வரத்தில் 21 தீவு இருக்குது, அதில் 2வது தீவுக்கு போக போகிறோம். ரொம்பவே அற்புதமான ஒரு தீவு. அந்த தீவுக்கு பேர் வந்து குருசடை தீவு. இந்த குருசடை தீவு எப்படி இருக்குது, எப்படி போகணும், என்னென்னலாம் இருக்குது எல்லாமே தெரிஞ்சுக்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த தீவுக்கு நம்ம போகணும் அப்படின்னா ராமநாதபுரத்துலேருந்து ராமேஸ்வரம் போகிற வழியில், இன்னும் குறிப்பாக சொல்லணும் அப்படின்னா பாம்பன் பாலம் தாண்டி அக்கால் மடம் அப்படின்னு ஒரு இடம் வருங்க. அந்த இடத்துல நம்ம வலது பக்கம் திரும்பணும். அங்கே திரும்பி 4 கிலோமீட்டர் உள்ளுக்குள்ளே போனோன்னா விவேகானந்தர் நினைவு மண்டபம் இருக்கும். அங்கே இருந்து தான் நம்ம இந்த தீவுக்கு போக முடியும். எடுத்தோம் கவுத்தோம் இந்த தீவுக்கு போக முடியாதுங்க. ஏன்னா இந்த தீவு தமிழ்நாடு வனத்துறையால் தீவிரமாக பாதுகாக்கப்படக்கூடிய ஒரு தீவு. இந்த காணொலி ஆரம்பத்திலே சொன்னேன், இங்கே 21 தீவுகள் இருக்குது அப்படின்னு. அதில் தமிழ்நாடு வனத்துறை இந்த ஒரு தீவை மட்டும் சுற்றுலாத்தலமாக மாற்றுறதுக்கு முயற்சி பண்ணிட்டுருக்காங்க. இந்த தீவுக்கு நம்ம போகக்கூடிய நேரம் காலையில் 7 மணியில் இருந்து மதியானம் 2 மணி வரைக்கும் தான். அதுக்குள்ளே மட்டும்தான் அலோவ் வந்து பண்ணுறாங்க. சரிங்களா, உள்ளுக்குள்ளே போகிறதுக்கு நம்ம டிக்கெட் எடுக்கணுங்க. ஒரு ஆளுக்கு 300 ரூபா சார்ஜ் பண்ணுவாங்க. அதாவது ஒரு போட்டில் அதிகபட்சம் 10 பேர் வந்து கூட்டிகிட்டு போவாங்க. மினிமம் 10 டிக்கெட் வந்தால் தான் உங்களை கூட்டிகிட்டு போவாங்க. அப்படி இல்லை நான் என் குடும்பமாக தான் நான் போகணும் அப்படின்னு நினைக்கிறவங்க 3000 ரூபா அந்த 10 பேருக்கான சார்ஜ் நீங்கள் பே பண்ணிங்கன்னா உங்களையும் மட்டும் தனியாக கூட்டிகிட்டு போவாங்க. அதாவது ஒரு ஆளுக்கு 300 ரூபா அப்படிங்கிறத நியாயம் வச்சுக்கோங்க. நானும் டிக்கெட் எடுத்துட்டு இந்த தீவுக்குள்ளே பயணம் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். நம்ம வந்துட்டோங்க. இப்போது இந்த இடத்த பற்றி நமக்கு விளக்குறதுக்கு யார் இருக்கு அப்படின்னா, வேட்டை தடுப்பு காவலர்கள் இங்கே இருக்குதுல்ல, பிரின்ஸ் அண்ணன் முருகேசன் அண்ணன், இவங்க ரெண்டு பேரும் இப்போது நமக்கு இந்த தீவை பற்றி நமக்கு வந்து விளக்க போகிறாங்க. இந்த குருசடை தீவை பற்றி அண்ணன், இப்போ இந்த குருசடை தீவில் என்னென்ன நம்ம இப்போ பார்க்க போகிறோம்? இப்போ மரங்கள்லாம் அதிகமாக இருக்குது. என்னென்ன மரங்கள் இருக்குது, அப்புறம் திமிங்கலத்தோட எலும்பு இருக்குது. திமிங்கலத்தோட எலும்பு? ஆமாம், இங்கே இருக்குது. அதையும் பார்த்துட்டு அப்புறம் நம்ம இது பண்ணிக்கிடுவோம். சரி. இது ஒரு டைப் மேங்க்ரோஸ் இது. சரி. இது அதிகமாக தீவில் வளரக்கூடியது. சில எதுக்காக வளருதுன்னா மண் அரிச்சு போகாமல் தடுக்கிறதுக்காக வளரக்கூடியது. ஓ சரி சரி, மண் அரிக்க தடுக்குது. சில இதுக்கு நேம் வந்து கீரி செடின்னு சொல்லுவாங்க. அது உண்மையான நேம் வந்து அவினேசியா. அவினேசியா? அவினேசியா. இது என்ன, இதெல்லாம் நான் இங்கே இருக்கிறதா? ஆமாம், இங்கே உள்ள குரல். இதெல்லாம் சில அதிக அளவில் காணப்படுற இந்த 2 டைப் குரல் இங்கே இருக்குது. ஒன்று வந்து மேசி குரல், தீவுக்கு பேக் இந்த சைடு வந்து மேசி குரல், தீவுக்கு பேக் சைடு வந்து பிரான்ச்சிங் குரல். இதெல்லாம் இந்த ஐலண்டை சுற்றி அதிக அளவில் இருக்கனால இந்த எந்த ஒரு பாதிப்பும் இந்த ஐலண்டுக்கு இல்லாத ஒரு காரணமாக இங்கே இதுதான் இதுதான் பாதுகாக்குது. ஆமாம் சரி சரி, இந்த ஐலண்டை இதான் பாதுகாக்குது பாதுகாக்குது. இதெல்லாம் இதெல்லாம் இங்கே இருக்கிற பறவைங்களா? ஆ, இங்கே வந்து போகக்கூடிய பறவைகள் தான் சார் இது. சரி. மழை நேரங்களில் கொஞ்சம் அதிகமான பறவைகள் வரும். அது பெரும்பாலும் மழை நேரங்களில் வந்து வந்து இங்கே இருந்து சாப்பிடக்கூடிய பொருள் நண்டு இந்த மாதிரி இதுகளெலாம் நத்தை இதில் சாப்பிடக்கூடியதை மட்டும் சாப்பிட்டுட்டு மற்ற நேரம் ஷிஃப்டிங் ஆகி தனுஷ்கோடி ஏரியா போயிடும். ஓ, அங்கே இது வந்து ஒரு ரெஸ்டிங் பிளேஸ். ஆமாம், இந்த ஏரியாவில் வந்து தங்குறது கிடையாது. அந்தந்த நேரத்தில் வந்துட்டு அப்படி அப்படியே ஷிஃப்டிங் ஆகி தனுஷ்கோடி ஏரியா போகிறது தான். இதெல்லாம் பெரும்பாலும் இங்கே இருக்கக்கூடியது கிடையாது. பின்பகுதி தான் போனால் போய் பார்க்கலாம், ஆனால் அந்த ஏரியாவும் போக முடியாது. இது என்னதுண்ணே இது? இது ஃபுல்லாக டால்ஃபினுடைய தலைகள் சார். டால்ஃபினோட? ஆமாம், இதெல்லாம் குறைஞ்ச ஒரு 20 வருஷத்துக்குள்ள சைஸ் தான் இது. 20 வயசு அந்த டால்ஃபின் இருக்கலாம், அந்த ஒரு ஷேப்ல இருக்கக்கூடிய. இது நிஜமானதா இல்ல நீங்க மாதிரி பண்ணி வச்சிருக்கீங்களா? இல்ல இல்ல, இது உண்மையாக உள்ளதுதான். இது எதுவுமே வந்து இதுல பொய்யா செஞ்சு வச்சதெல்லாம் கிடையாது. நேச்சுரல் பொருள் எல்லாமே. இது திமிங்கலத்தினுடைய ஒரு வகை எலும்பு அப்படியே. இது ஃபுல்லா டால்ஃபின்.
இது சேது அப்படின்னு சொல்லிட்டு சேது பாலம் சொல்லுவாங்க. இந்த மிதக்கிற கல்லு இதுதான் ஃப்ளோட்டிங் ஸ்டோன் சொல்றது. மிதக்கிற கல் இது. ஆமா, பொதுவாக இது வந்து மிதக்கிற தன்மை வந்து உயிரோட வளரும் போது மிதக்கிற தன்மை எதுவுமே கிடையாது. சரி, அது வளரும் போது அதனுடைய தண்ணியினுடைய நீர் அழுத்தத்தில் இல்லை ஒரு போட்டுகளை ஏதாவது ஒரு இதுகளில் வந்து பிறண்டு இரண்டு வந்து உடஞ்சி வந்தால் மட்டும்தான் மிதக்கிற தன்மை, இல்லைன்னா அது தனியாக தன்னிச்சையாக மிதக்கிற தன்மை. இதுவும் அதே தானா? அதே தான். சரி சரி, இப்போ வர்றவங்களுக்குலாம் இது எல்லாமே கண்டிப்பாக கண்டிப்பாக இதை காட்டிட்டு மறுபடியும் ரிசர்ச் சென்டர் ஏரியா இருக்குது, வேர்ல்டு ஃபஸ்ட்டு ரிசர்ச் சென்டர். அந்த ஏரியாவுக்கு உள்ள சென்டர் பிளேஸில் உள்ள ஏரியாவில் போய் அந்த ரிசர்ச் பண்ணக்கூடியதும் ஃபஸ்ட்டு ரிசர்ச் பண்ணக்கூடிய இடத்துல போய் காட்டிட்டு அதில் பாட்டில்ஸ்லாம் இருக்கக்கூடியது ஒரு குறிப்பிட்ட இதில் இருக்குது அதில் எடுத்து காட்டுவோம். காட்டிட்டு மறுபடியும் பேக் சைடு ஏரியாவுக்கு ரிட்டர்ன் கூட்டு போய் பீச் ஏரியா காட்டிட்டு அங்கே இருந்து பார்த்தா உங்களுக்கு மூணாவது பகுதி இருக்கக்கூடிய தீவு தெரியும், அதையும் காட்டிட்டு அப்படியே வந்துடும் கூட்டிட்டு. இப்போ போய் அந்த மியூசியம் இது பார்க்கலாமா? ஆ பார்க்கலாம் சார், வாங்க தாராளம் இருங்க. அதுக்கு முன்னாடி இந்த கல் மிதக்குதா அப்படின்னு நம்ம பார்க்கணுமே. பார்க்கலாமா? பார்க்கலாம். இப்போ இதை போட்டால் மிதக்குங்கிறீங்க? தாராளம் மிதக்கும் பாருங்க. தூக்கி போட்டவா? கண்டிப்பாக போடுங்க, இது ஒன்றும் மிதக்கிற தன்மை இருக்காது. தூர் வடிவ கல். ஆமாம், அது மிதக்குது, இது மிதக்கலை. கிட்டத்தட்ட ரொம்பவே லைட் வெயிட்டாக இருக்குங்க. இங்கே பாருங்க, அப்படியே மிதக்குது. இதே தான் இப்போ இந்த பாம்பன் இது ஃபுல்லாக இருக்கு. இந்த ஃபுல்லாக ராமேஸ்வரம் ஏரியாவில் ஒரு 90% உள்ளுக்குள்ளே இருக்குது, ஆனால் தெரியாது தெரியாது அடிமட்டத்தில் தான் இருக்கு. சரி சரி, இது ஏதாவது ஒரு போட்டிங்கில் ஏதாவது ஒன்று அலையினுடைய அழுத்தத்தில் வந்து உருண்டு வரும்போது அது உடஞ்சி வந்தால் மட்டும்தான் மிதக்கிற தன்மை, இல்லைன்னா ஒரு இடத்துல போய் தஞ்சம் ஆயிடுச்சுன்னா அது வளர்கிற தன்மை கூட வரும். ஒரு வருஷத்துக்கு யாரும் தொடாமலே இருந்தாலும் அது வளரக்கூடிய தன்மை நம்மளுக்கு தெரியும் தெரியும். அது அப்படியே பாசி படர்ந்து பிடிச்சி அதனுடைய ஈரப்பதத்துக்கு மாறி அப்படியே வளர கிளம்ப அப்போ மிதக்கிற தன்மை இருக்காது. பாத்துக்கிட்டீங்களா சார்? நீங்க வந்து மெடிசன் கண்டுலாம் இருக்கு அதிகமா. சரி, சில பேர் வந்து தண்ணீர் விட்டான் கிழங்குன்னு சொல்லுவாங்க. தண்ணீர் விட்டான் கிழங்கு? ஆமா, ஆக்சுவலா இந்த இருக்குல்ல இந்த கொடிதான் அது. கிழங்கு வந்து மண்ணுக்குள்ள இருக்கு. சரி சரி சரி, இது சித்தாவில் கிட்னி ஸ்டோனுக்கு பெஸ்ட் மெடிசன் இது. ஓ, சில கிட்னி மண்டல ஒரு 6 வைத்தியத்துக்கு இது உகந்த மருந்து. இது இதுக்கு பேர் தண்ணீர் விட்டான் கிழங்கு. சரி சரி, இது நம்ம ஊர் சைடுலாம் வளருமா? இருக்குங்க சார், வெளியிலாம் இருக்கு. அந்த ஐலாண்டை பொறுத்தவரை அதிகமா இருக்கு, இங்க இங்க அதிக அளவுல இருக்கு. சரி சரி சரி, இப்போ நம்ம நேரம் அந்த மியூசியம் போயிடலாமா? அந்த ஃபாசில் மியூசியம். இதான் நானு, இதான் அந்த பில்டிங், வெள்ளக்காரன் தங்கியிருந்த வீடு. பழசா இருக்கு, இப்போ ஆரம்ப காலத்தில் அவன் இங்கே தான் தங்கி இருந்திருக்கான். சரி சரி, இந்த பில்டிங் ஃபுல்லாகவே கோரலால் கட்டப்பட்ட பில்டிங். என்னங்க சொல்கிறீங்க? செங்கல் இருக்கு. சில இதெல்லாம் ரிட்டர்ன் ஒர்க் பார்த்துருக்காங்க. சில ஃபிஷரிஸ் டிபார்ட்மெண்ட் கைவசம் இருக்கும்போது இதெல்லாம் ரிட்டர்ன் ஒர்க் பார்த்துருக்காங்க. சரி சரி சரிங்க. சில இந்த செவர்கள் மட்டும்தான், இந்த பெரிய செவர்கள் மட்டும்தான் கோரலால் கட்டப்பட்ட ஸ்ட்ரக்சர். ஓகே, ஆரம்பத்தில் ஏன் இந்த கோரலை வச்சு கட்டியிருக்காங்கன்னா கரண்ட் வசதி கிடையாது, ஃபேன் இதெல்லாம் பண்ண முடியாது. இந்த கோரலை வச்சு கட்டியிருந்தா வெளியே இருக்க ஹீட் வந்து உள்ளக்க வந்து தாக்காதான், குளிர்ச்சியா இருக்குமா, உள்ளக்குள்ள இடம் வந்து எல்லாமே குளிர்ச்சியா இருக்குமா ஆரம்பத்துல. அதனாலதான் இந்த கோரலை வச்சு எல்லா பில்டிங்குமே இங்க கட்டியிருக்காங்க. சரி, இந்த பில்டிங் மட்டும் இல்ல, என்ன உள்ள கண்ணும் போகும்போது நம்ம பில்டிங்லாம் இருக்கு, அதையும் பார்க்கலாம். ஓகே, என்ன பாம்பு இவ்வளவு இருக்குது? ஆமா, இது வந்து தமிழ்நாட்டிலேயே ஃபர்ஸ்ட் டைமா மெரைன் மியூசியம் ஓபன் பண்ண இடம் இந்த ஐலாண்டு, குருசடை ஐலாண்டு. எந்த வருஷம், எந்த டைம்னா வந்து இந்த பில்டிங் கட்டின இயர் வந்து 1828 கட்டியிருக்காங்க. சரி, ஸோ இந்த பாட்டில் ப்ரிசர்வ் பண்ணதெல்லாம் 1858 பண்ணியிருக்காங்க. இதெல்லாம் சில பிரிட்டிஷ் இதில் இது பண்ணப்பட்டது. ஒரு 170 வருஷம் ஆயிடுச்சா? ஆமாம், சில கடல் பாம்பு, மீன், சங்கோட முட்டை. சரி சரி, கடல் பூரான், சரி எல்லாமே இருக்குங்க. இவ்வளவு இது இருக்குது, அதை நீங்கள் நல்ல ஒரு பெரிய டேபிள் அந்த மாதிரி வச்சு பண்ணியிருக்கலாம். சில இது வந்து இன்னொரு பில்டிங்கில் இருந்தது, சில அதில் போய் மக்கள் யாரும் பார்க்க முடியாது. சரி, சில பில்டிங்லாம் சீலிங்லாம் உடஞ்சி போச்சு, அதனால அங்கிருந்து நான் இங்கே கொண்டு வந்து வச்சிருக்கோம். இங்கே வந்து வச்சிருக்கீங்க. கிட்டத்தட்ட இந்த குருசடி தீவில் 1 மணி நேரத்துக்கு மேலே செலவழிக்கிறாங்க. நான் அப்படியே இந்த மியூசியத்தெல்லாம் பார்த்துட்டு பின்பக்கம் கூடி போய் இந்த கடலை பார்க்குறதுக்கு அப்படியே நீல கலரில் ரொம்ப ரொம்ப அழகாக காட்சி அளிச்சது. அதாவது நம்ம தமிழ்நாட்டிலேருந்து ரொம்ப தள்ளி இருக்கோம் அப்படிங்கிறது பார்க்குறக்கே ரொம்ப அழகாக இருந்தது. நம்ம இந்த இடத்துலேருந்து 3வது தீவை பார்க்க முடிஞ்சதுங்க. இது அப்படியே ஒரு தொடர் மாதிரி போய்கிட்டே இருக்குது இந்த தீவுகள் எல்லாமே. இப்போ உங்களுக்கு வந்து ஒரு சந்தேகம் வரும், ஒருவேளை நம்ம தீவுக்கு போய் தொலைஞ்சு போயிட்டால் என்ன செய்யறது அப்படின்ட்டு. கவலையே வேணாம், வனத்துறையினர் நம்ம போகிற எல்லா இடத்துக்கும் கூடையே தான் வந்து வருவாங்க. அதனால்
தொலைஞ்சு போயிடுவோமோ, வேற ஏதாவது நடந்துருமோ, ஏதாவது மிருகங்கள் வருமோ அப்படின்ற ஒரு பயமே வேணாம். ஏன்னா வனத்துறையினர் நமக்கு பாதுகாப்புக்காக எப்பயுமே இருப்பாங்க. நம்ம இங்கே நிறைய நேரம் சுற்றி பார்த்துட்டு நல்லா ஓய்வு எடுத்ததுக்கு அப்புறம் நம்மளே வனத்துறையர் திரும்ப டிக்கெட் எடுக்கிறதுக்கே கூட்டு போக ஆரம்பிச்சிருவாங்க. நானும் கிளம்பிட்டேன். நீங்க இந்த குருசடி தீவுக்கு வரணும் அப்படின்னா இந்த திரையில நம்பர் தெரியுது பாத்தீங்களா, இந்த நம்பருக்கு ஃபோன் பண்ணிட்டு வந்து வாங்க. ஏன்னா செவ்வாய்க்கிழமை இந்த குருசடி தீவுக்கு அனுமதி கிடையாது, அன்னைக்கு லீவு சரிங்களா. அது மட்டும் இல்ல, கடல் சீற்றமா இருந்தாலோ இல்ல புயல் வர்ற மாதிரி இருந்தாலோ அனுமதி வந்து கிடையாது, போக மாட்டாங்க. அதனாலதான் நான் சொல்றேன், நீங்க வரணும் அப்படின்னா கண்டிப்பா இந்த நம்பருக்கு ஃபோன் பண்ணி இன்னைக்கு நீங்க போறீங்களாங்க அப்படிங்கிறத கேட்டுக்கிட்டு கன்ஃபார்ம் பண்ணிட்டு இந்த இடத்துக்கு வாங்க. அது மட்டும் இல்லை, இந்த குருசடி தீவை பற்றி உங்களுக்கு வேற ஏதாவது சந்தேகங்கள் இருக்கு அப்படின்னாலும் இந்த நம்பருக்கு ஃபோன் பண்ணுங்க, அவங்க உங்களுக்கு என்ன சந்தேகங்களோ அதுக்கு பதில் வந்து சொல்லுவாங்க. போட்டிங்லாம் முடிச்சுட்டு வந்துட்டோங்க. கிட்டத்தட்ட நமக்கு போகிறதுக்கு வந்து ஒரு அரை மணி நேரம் வந்து ஆகும், நம்ம திரும்பி வரதுக்கு ஒரு 20 நிமிஷம். திரும்பி வரப்பெல்லாம் அந்த எதிர்காத்தடிக்கிறப்ப ரொம்பவே நல்லா இருந்துச்சு அப்படின்னு சொல்லலாம். ஏ இங்கே பாருங்களேன், குத்துது அண்ணா. இது என்ன இல்லை சார், என்னண்ணா இது என்ன? இது வந்து ராவணன் மீசைன்னு சொல்லுவாங்க. இது ராவணன் மீசையா? ஆமாம். என்னங்க சொல்கிறீங்க? ஆமாம், இதை வந்து பேர் வந்து ராவணன் மீசைன்னு சொல்லுவாங்க. சரி, ராவணன் வந்து இந்த பெரிய மீசையாக வச்சுருந்தாப்லையா? சரி, அவர் மீசை வந்து கூர்மையாக குத்துமா அந்த மாதிரி. சரி சரி, இதில் கையை வச்சு பார்த்தா குத்தும். ஆமாம், அந்த மாதிரி. அதனால தான் இதை ராவணன் மீசைன்னு சொல்கிறாங்க. சரி சரி, இதை வந்து சில பேர் இந்த கடல் பந்துன்னு வேற சொல்லுவாங்க. ஓகே, கடல் பந்துனா இப்போ நம்ம ஒன்று அத்து இப்படி கரையில் வச்சோம்னு வைங்களேன், மணலில் காற்றுக்கு அது பாட்டில் பந்து மாதிரியே உருண்டு போய்கிட்டே இருக்கும். அதனால கடல் பந்து, கடல் பந்துன்னு சொல்லுவாங்க. அந்த கடல் கிட்ட இருக்கு இது, கடல் பகுதியில தான் இது வந்து கடற்கரை பகுதியில இது அதிகமா இருக்கு. ஏன்னா இந்த கடல் சீற்றம் இருக்குல்ல, மணல் அரிப்பை தடுக்கிறதுக்கு இது ஒரு அரணா இருக்கு. சரி சரி, மணல் அரிப்பா இருந்து நம்மளுக்கு பாதுகாக்கும். இல்லைன்னா இந்த ரோட்டுக்கு வந்துரு மணல் காத்தடிச்சு இந்த மணலுக்குள்ள அங்கே ரோட்டுக்கு வந்து ரோடு தடுக்குது. தன்ஸ்கோடி சைடு இது அதிகமா இருக்கு. அந்த சைடுலாம் வந்து ரோட்டை பாதுகாக்கிறதுக்கு இதுதான் இருக்கு. ரொம்ப நன்றி. உங்க பேரு? சிவகுமார். சிவகுமார், நன்றி நன்றி. இந்த மாதிரி நிறைய இடங்கள் இருக்குங்க, நிறைய விஷயங்கள் இருக்கு. இங்கே வந்தீங்கன்னா உங்களுக்கு இந்த வனத்துறை நிறைய வந்து சுற்றி காட்டுவாங்க. இந்த மாதிரி ஒவ்வொரு இடத்த பற்றியும், ஒவ்வொரு செடி கொடிகளை பற்றியுமே அவங்க வந்து சொல்லுவாங்க. ஒரு அற்புதமான ஒரு இடம், கண்டிப்பாக இந்த இடத்துக்கு வந்து நீங்கள் வாங்க. நீங்கள் எப்படி வரணும் அப்படின்னா, கிட்டத்தட்ட மண்டபத்துலேருந்து பஸ் இருக்குங்க, 7 நம்பர் பஸ்ஸில் நீங்கள் வந்தீங்கன்னா இங்கே வரைக்கும் வந்து வர முடியும். குந்துக்கால் இங்கே வரைக்கும் நீங்கள் வர முடியும். நான் கூகுள் மேப் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், நீங்கள் சொந்த வைக்கிற வந்தீங்களும் ஈஸியாக வர முடியும். ஒரு ஆளுக்கு 300 ரூபா வந்து டிக்கெட் வாங்குறாங்க. நீங்கள் வாங்கிட்டு ஒரு அற்புதமான மறக்க முடியாத ஒரு அனுபவத்தை இந்த ராமேஸ்வரத்தில் வந்து பெறலாம். இந்த வீடியோ நீங்கள் நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். ஏன்னா இப்படி ஒரு இடம் இருக்கு, இவ்வளவு அழகா ஒரு வனத்துறை பராமரிச்சுட்டு இருக்காங்க, ஒரு டூரிசம் இருக்கு அப்படின்னு எல்லாருக்குமே தெரியுங்க. இந்த வரலாறு இன்று பகிரப்படல் மட்டும்தான், இந்த வரலாறு அடுத்த தலைமுறையினரால் அறியப்படும். இணைந்தேருங்க. இதே மாதிரி நமக்கு தெரியாத, நம்மளால போக முடியாத பல வரலாற்று இடங்களை உங்கள்கிட்ட கொண்டு வந்து நான் சேர்க்கிறேன். அடுத்த ஒரு பயணத்தில் சந்திக்கலாம்.